அனைவருக்கும் வணக்கம். அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். இது ஞான முகாம் நம்பர் 5. ஸோ இதுக்கு முன்னாடி ஞான முகாம் 4 முகாம் நான் வெப்ல நடத்தியிருக்கோம். ஜனங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ரெஸ்பான்ஸ்னா ஜனங்களுக்கு நல்லா புரிதலும் அந்த அவங்களுக்கு உண்டான டவுட்டுகளை கிளாரிஃபை பண்றதுலயும் இருந்தது. ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நமக்கு என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, ஞானம் ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ங்கிறத மட்டும் இல்லை, அது எப்படி நமக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அது எப்படி நமக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு பிரச்சனைகளை சால்வ் பண்ணும் ங்கிறத பத்தி விவரமா பேசக்கூடிய முகம். பலவேறு முகமாக அதாவது ஆங்கிள்ஸ்ல, பலவேறு ஆங்கிள்ஸ்ல இருந்து இந்த முகாம்களை கவனிக்கப்படும். அது முடியும் பொழுது உங்களுக்கு இந்த ஞானம் பற்றியும் ஞானத்தினால் ஏற்படுகின்ற நன்மைகளை பற்றியும் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் ஒன்று கிடைக்கும். இது ஒரு டோட்டல் கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கிறது, ஈஸியா எங்கேயுமே இல்லை. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு அது கிடைக்கும். ஐயாவை பற்றிய ஒரு சிறு குறிப்பை சொல்லிடுறேன். ஐயா வந்து 18 வயசுல இந்த அவங்க ஆன்மீக பாதையை தொடங்கினாங்க. 40 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு அந்த ஞானம் கிடைச்சது. அந்த 40 வருஷத்துல அவர் எங்கேயும் சன்னியாசத்துக்கோ இமயமலைக்கோ வேற எங்கேயும் போகல. கல்யாணம் கத்துட்டு குழந்தையும் கத்துட்டு இருந்தாங்க. தொழிலா ஒரு வக்கீலாவும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க ஒரு தொழிலா செஞ்சு பண்ணிட்டோம், இதை பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அதை ஒட்டித்தான் அவருடைய கருத்துக்கள்லாம் இருக்கும். ஒரு சாதாரண மனுஷன், அதாவது ஒரு எஸ்எல்சி படிக்கக்கூடிய மாணவனுக்கு கூட புரியிற அளவுக்கு அருமையா சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. அதுதான் இங்க இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. வெறும் கருத்தை மட்டும் சொல்லிட்டு போறதுல நிறைய டைம் கேள்விகளுக்கு பதில்களுக்கும் இவங்க ஒதுக்குவாங்க. அதுவும் இல்லாம நம்ம மிஷன்ல இருந்து சத்சங் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கண்டக்ட் பண்றோம். அதுல கூட நிறைய கேள்வி பதில்கள், நிறைய டாபிக்ஸ்கள், நிறைய இதுகள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஸோ ஒரு பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு ஆர் ஞான புரிதல் வேணுங்கிறவங்களுக்கு இந்த பகவத் மிஷன் ஆனது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு பாதையா இருக்கு. ஸோ இத்துடன் என்னுடைய ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் முடிச்சுக்கிட்டு நான் ஐயாவை வந்து இன்வைட் பண்றேன். ஐயா வாங்கயா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நாம அன்னையிலிருந்து ஒரு 3 நாள் ஒரு டைரக்டா நாம வந்து ஞானம்னா என்ன, முக்தினா என்னங்கிறத பத்திய ஒரு தெளிவான ஒரு ஐடியாவுக்கு வரோம். ஆனால் அந்த ஒரு ஐடியாவுக்கு வந்தாலே போதும், வேற ஒன்றும் இங்கே செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். சிலதில் வந்து நாம் என்னன்னு புரியாமலேயே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும். ஞானம்னு என்னன்னு தெரிஞ்சாலே போதும், நீங்கள் ஞானி ஆகிடலாம். ஞானம்னா என்னன்னு தெரியாமத்தான் நான் வந்து 40 வருஷமாக கஷ்டப்பட்டேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து 18 வயசில் ஆன்மீகத்துக்குள்ளே நுழையிறேன். நுழைஞ்சி பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணுறேன். பண்ணி அது 58 வயசில் முடிவடையுது. 40 வருஷம் கடைசியில் பிரமணர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஞானம் அடைஞ்ச பிறகு தான் ஆன்மீகத்துக்கே வராரு, ஆன்மீக வாழ்க்கைக்கே வராரு. அவர் வந்து எடுத்த எடுப்புலேயே ஞானம் அடைஞ்சிரு. 18 வயசுலேயே 16 வயசுலேயே ஞானம் அடைஞ்சிரு. அப்போ அவர் எந்த சாஸ்திரங்களும் எதுவுமே படிக்கல, எடுத்த எடுப்புலேயே ஏதோ ஒரு இது நிலையில் போய் ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டாரு, டெக்னிக்கு முடிஞ்சுக்கும். அப்போ அவ்வளோதான் ஞானங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி தான் இருக்கு.
ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சாலே போதும், நம்ம தேவையில்லாம குழப்பம்தான் நிறையா தவறா. ஞானம்னா என்னன்னுட்டு தெரியாததுனாலதான் நிறைய குழப்பமே இருக்கு. நிசர்கதத்தான்னு சொல்லி ஒரு ஞானி, அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார். நாங்கள் அந்த மாதிரி ஆன்மீக இதுகளெல்லாம் தேடிட்டு இருக்கும் பொழுது நிறைய ஞானிகளுடைய உபதேசங்கள்லாம் படிப்போம். அப்படி படிக்கும் பொழுது அவருடைய இதை படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னு சொன்னால், ஞானம் அடைஞ்ச பிறகுதான் வாழ்க்கையே ஆரம்பமாகுது, அது வரைக்கும் நீங்கள் வாழவே இல்லை. எப்போ நீங்கள் ஞானம் அடைகிறீங்களோ அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்க, வாழவும் ஆரம்பிக்கிறீங்க, வாழ்க்கையே ஆரம்பிக்குது நிட்டு சொல்லி சொல்லுவார். அப்போ எங்களுக்கு ரொம்ப மலைப்பாக இருக்கும். என்னடா நாமளும் வருஷ கணக்கில் தேடிட்டு இருக்கிறோம், ஞானம்னா கிடைக்கிற மாதிரி தெரில. ஞானம் அடைஞ்ச பிறகுதான் வாழ்க்கையே ஆரம்பிக்குதுங்கிறாரு. நம்ம இப்போ இன்னும் வாழவே ஆரம்பிக்கலையா? நம்ம அப்போ நாம் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கிறோங்கிற மாதிரி ஒரு மலைப்பு தான் ஏற்படும். ஏன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அங்கே நம்மளை ஏமாத்துகிற மாதிரி நிறைய அம்சங்கள் நம்மளை சுற்றி இருக்கிறதுனால நமக்கு ஒரு முடிவுக்கு வர முடியாமல் போயிடும். ஜெய கிருஷ்ணமூர்த்தியை பற்றி நமக்கு நிறையா தெரியும், ஒவ்வொருத்தருக்குமே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஜெய கிருஷ்ணமூர்த்தி வந்து ஒரு ஆரம்பம், அவரும் ரொம்ப இளம் வயசுலேயே ஒரு ஞானம் அடைஞ்சிடுறாரு. சின்ன வயசுலேயே ஒரு இந்த மாதிரி அவர் வந்து ஒரு உலக போதகராக வருவார்னு சொல்லி அவரை இது பண்ணி அதுக்காக அவருக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அவர் அதனால் அவர் எப்போவுமே ஏதாவது மீட்டிங் பேசிக்கிட்டே இருப்பார். ஞானம் அடைகிறதுக்கு மேலும் பேசுவார், ஞானம் அடைஞ்சபுறம் பேசினார். அப்போ அவருக்கு வந்து அந்த பேச்சு ஆற்றல் நல்லா உண்டு, ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிற ஆற்றல் நல்லா உண்டு. அப்போ அவர் ஆரம்ப காலங்களில் என்ன சொல்லுவார்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து ஒரு திராட்சை ஒரு செடியை உருவாக்கணும்னு சொன்னால் நீங்கள் விதையை போடணும், பிறகு அது முளைக்கும், பிறகு நீங்கள் தண்ணி விடணும், வளர்க்கணும், வளர்த்து கடைசியில் அதுக்கப்புறம் அது வந்து பூத்து பிறகு காய்ச்சி பிற பழமாகும். இதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் திராட்சை விதையோடு வாங்க, நீங்கள் திரும்பி போகும்போது திராட்சை பழத்தோடு போகலாம். நீங்கள் என்னுடைய மீட்டிங்கில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் வரும்போது நீங்கள் எப்படி வந்தாலும் சரி, நீங்கள் போகும்போது நீங்கள் ஞானியாக திரும்பலான்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ ஒரு உறுதியாக அவ்வளோ ஆதென்டிக்காக சொல்லுவார். ஒரு மணி நேரம் போதும், ஒரு மணி நேரம் என் கிளாஸை நீங்கள் கவனிச்சிங்கன்னா போதும், நீங்கள் ஞானியாகிடலாம்ங்கிற மாதிரி சொல்லுவார். இப்படி வந்து ஒரு ஆரம்ப கால மீட்டிங்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருடைய ஏழி டாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு நூல்கள் வந்தது, ஒரு சீரீஸ் வந்து, அதில் ஒரு நூலில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு. பிறகு அவருடைய லேட்டர் டாக்ஸ், நான் வந்து லேட்டராக தான் அவருடைய டாக்ஸில் கலந்துக்கிட்டுறேன். அப்போ லேட்டர் டாக்ஸில் கலந்துக்கிடும் பொழுது அவர் அவருடைய கூட்டத்தில் சொல்லுவார், நான் 60 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் யாரும் மாறின மாதிரி தெரில நீ சொல்லி. அப்போ இங்கே என்ன பிரச்சனை, நான் சொல்கிறதுல பிரச்சனையா இல்லை நீங்கள் கேட்டதில் பிரச்சனையா என்ன பிரச்சனைன்னுட்டு சொல்லி அவரே ஒரு முடிவுக்கு வர முடியாமல் ஒரு குழப்பத்தோடு தான் அவருடைய டாக்கர் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அவர் முதல்ல சொன்னதும் உண்மை, பின்னால் சொன்னதும் உண்மை, எல்லாரும் குழம்பி புரியாமல் போனதும் உண்மை. உண்மையிலேயே அந்த விஷயம் வந்து அவ்வளோ ஒரு ஒரு மணி நேரத்தில் தெரிஞ்சுக்கிடுற மாதிரி உள்ள மேட்டராகவும் சிம்பிளாக தான் இருக்கு. இந்த நம்ம வேத சாஸ்திரங்களில் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும், நீங்கள் குதிரையில் ஏறும் பொழுது ஒரு சேனத்தில் காலை வச்சு மறு சேனத்தில் காலை வைக்கிறதுக்குள்ள நீங்கள் ஞானம் அடைஞ்சிடலாம்ங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கு. அதை பார்த்து தான் ஜனகர் வந்து அப்படியெல்லாம் ஞானம் கிடைக்குமான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி அவர் தேடிட்டு அலைஞ்சார். அப்போ உண்மையிலே வந்து சாஸ்திர சம்மதமாகவே அப்படி தான் இருக்குது, அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படி தான் இருக்குது. நீங்கள் வந்து குதிரையில் ஒரு சேனத்தில் ஒரு பக்கத்தில் காலை வச்சு இன்னொரு காலையில் வைக்கணும்னு சொன்னால் நீங்கள் அவ்வளோ குயிக்காக தான் அது நடக்கும், அது குயிக்காக தான் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு பக்கத்துலேயே காலை வச்சுட்டு நின்றுக்கிட்டே உட்காந்திங்கன்னா குதிரை நகர்ந்துடும், அது
பிறகு நம்ம கால வைக்க முடியாம கூட நம்ம தடுமாற வேண்டியது வந்து. அப்போ அது வந்து ஒரு சைடில் இருந்தீங்கன்னா ஒரு ஜம்ப் பண்ணி ஏறுற மாதிரி தான் இருக்குது, அவ்வளோ ஒரு மின்னல் வேகத்தில் முடிகிற மாதிரி ஒரு மேட்டர் தான். அப்போ ஞானம் வந்து இவ்வளவு சுலபமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஏன் தவறவிடும்? இப்போ இதில் என்னுடைய இதில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால், சிலவங்க வந்து எடுத்த இடத்துல ஒரு பரிசீலனானா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நான் வந்து நிறைய அட்டம்ப்ட் அடித்து கஷ்டப்பட்டு இது பண்ணனால எங்கெங்கெல்லாம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, என்ன மாதிரி பண்ணனான்னு சொன்னால் சரியான ஆன்சர் கொடுக்க முடியல, சரியான இது பண்ணனால அந்த எங்கெங்கெல்லாம் தப்புறோம், எங்கெங்கெல்லாம் தவறி உள்ளதுங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பிறகு நம்ம வந்ததுனால நாம் சில இதுகள்லாம் நம்மளை மாதிரி இது தவறி கஷ்டப்படுறவங்களுக்கு இது உதவியாக இருக்குது. எடுத்த இடத்துல ஜம்ப் பண்ணி போகிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் மேட்ரு வந்து என்னன்னு சொன்னால் அவ்வளோ சிம்பிளாக தான் இருக்குது. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஞானம்னா என்னன்னு தெரியாததுனாலேயே நாம் நிறைய தடுமாற ஆரம்பித்தோம். இப்போ நாம் ஞானத்தை பற்றி நம்ம இது பண்ணும் பொழுது பொதுவாக புத்தருடைய லைஃப்பை தான் ஒரு உதாரணமாக எடுத்து பேசுவோம். புத்தருடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் வந்து நிறைய துக்கங்களை சந்திக்கிறார். வாழ்க்கையே துக்கமயமானதுங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றார். இந்த துக்கங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு நாம் என்ன பண்ணலாம் சொல்லி அவர் அவருக்கு வந்து ஒரு அரச குமாரன், ஆட்சி பொறுப்பு அவருக்கு தான் காத்திருக்கு. அவர் எல்லாத்தையும் போட்டு மனைவி குழந்தை கூட இருக்கு, கல்யாணம் ஆகி திருமணம் ஆகி குழந்தை கூட இருக்கு, எல்லாத்தையும் விடுத்து அவர் சன்னியாசியாக கிளம்பிடுறார். இதை தெரிஞ்சுக்கிடணும் ங்கிற மாதிரி கிளம்பிடுறாரு. அவருக்கும் இதே மாதிரி தான், ஆன்மீகம்தான் அதுக்கு பதில் சொல்ல முடியுங்கிற மாதிரி நினச்சி ஆன்மீக பயிற்சி முயற்சிகளில் ஈடுபடுறார். எத்தனையோ விதமான பயிற்சிகளில் ஈடுபடுறார். இப்போ பயிற்சி முயற்சிகள்னால் கடுந்தவம், அந்த அளவுக்கு அதில் ஈடுபடுறார். இப்போ இது வரணுமா கூட நாங்கள் இந்த மாதிரி ஆன்மீக முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிற காலங்களில் இந்த மலைப்பிரதேசங்களுக்கும் போய் அங்கேயும் உட்காந்து முயற்சிகள் பண்ணுவோம். அப்போ ஒரு தடவை இந்த அப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு மலைப்பிரதேசம், கடனா நதினு சொல்லி ஒரு கடனா, அதில் ஒரு டேம் எல்லாம் இருக்குது, அதுக்கு மேலே அந்த டேமெல்லாம் தாண்டி மேலே போனீங்கன்னா அத்திரி மகரிஷி அங்கே வசித்த இடம்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, அத்திரி கூடம்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் நான் அந்த இடத்துக்கு நாங்களும் ஒரு நண்பர்கள் கூட சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு பேர் நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறோம். அப்போ அந்த அத்திரி கூடம் அந்த மகரிஷி ஆசிரமங்கிற மாதிரி உள்ள இடத்துல ஒரு கோயில் இருக்குது, அதை ஒட்டுனாப்பில் ஒரு அதை வழிபாதையில் இன்னொரு இடம் ஒரு ஒரு குகை மாதிரி ஒரு இடம், அதில் சில முஸ்லீம்களும் வந்து அதில் ஏதோ வழிபாடுகள் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு இடம் இருக்குது. அப்போ அதை கடந்து தான் நாங்கள் அந்த அத்திரி மரிசியத்துக்கு போகிறோம். அப்போ அந்த அத்திரி கூடத்தில் அங்கே ஒரு சாமியார் இருக்கிறார். அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், இங்கே ஒருத்தர் ஒரு முஸ்லீம் சன்னியாசி ஒருத்தர் அந்த குகைக்கு வருவார், வந்து சித்தவங்கள்லாம் பண்ணிட்டு போவார்னுட்டு சொல்லி அவரை பற்றி சொல்லிட்டு இருந்தார். சரி, அப்போ நாங்கள் இப்போ என்ன பேசிட்டோம், சரி அவர் நம்ம இருக்கிற நேரத்தில் அவர் வந்தார்னா அவரையும் கொஞ்சம் சந்தித்து அவரை கொஞ்சம் பேசலாமேங்கிற மாதிரி அவர் அப்படி நினச்சி பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டு இருக்கிற அன்னைக்கு நைட்லே அவரும் அந்த முஸ்லீம் சன்னியாசி எங்களை தேடி வந்துட்டார். இப்படி நம்ம குரூப்பை சேர்ந்த மாதிரி ஒரு குரூப்புகள் வந்திருக்குன்ன மாதிரி அவரும் எப்படியோ கேள்விப்பட்டு எங்களை பார்க்கறதுக்கு அவர் எங்களை நாங்கள் இருக்க இடத்து தேடி அவர் வந்தார். அப்போ அவர் என்னை பார்த்து கேட்டார், நீங்கள் இரவு எத்தனை மணிக்கு படுப்பீங்கன்னு கேட்டார். அப்போ அவர் ஓரளவுக்கு பேசுகிறது நம்ம வந்து படுக்கிறதுக்கு இடைஞ்சலாத்து இருக்கிறோமோ நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லி, நம்ம எப்போ படுப்பீங்க, படுக்கிறதுக்கு தொந்தரவு இல்லாமல் இருந்துடக்கூடாதுன்னு நினச்சி கேட்குறாரோன்னு நினச்சி, நாங்கள் படுக்கிற பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்போ நாளும் படுத்துக்கலாம், நாங்கள் வழக்கமாக நாங்கள் பத்துக்கு படுப்போம் என்ற மாதிரி அவர்கிட்ட சொன்னேன். அவருக்கு ரொம்ப ஆதங்கம், ஐயோ இப்படியா படுக்கிறது, இப்படி எல்லாம் படுக்கக்கூடாது, நாம் வந்து அதுக்காக வந்திருக்கிறோம்,
நாம ராத்திரி முழுசும், ராத்திரி வந்து இரவு வந்து நமக்கு சொந்தமானது. நாம ராத்திரி முழுசும் நாம இதுக்காகவே பாடுபடணும். இரவு ராத்திரி எல்லாம் நம்ம தூங்கவே கூடாது. சொல்லி அவர் ரொம்ப ஆதங்கத்தோட அவர் பேச ஆரம்பிச்சார். அப்ப எங்களுக்கு என்னன்னுட்டு ஓடலை. சரி, அவரு அவர் சொல்றது நம்ம மதிச்சு தான் இது பண்ணணுங்கிற மாதிரி அவருக்கு ஒரு சரிதான் அப்படியா நிக்கிட்டோம். அப்புறம் அவர் இப்போ எங்கள்ட்ட பேசிட்டு அவர் போன பிறகு கூட எங்களுக்கு அன்னைக்கு தூங்குறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. என்னடா நாம வந்து தூங்கக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு, நம்ம தூங்குற மாதிரி ஒரு இதுதான் இருந்தது. இப்ப இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த மாதிரி ஒரு கடும் தவம் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ஒரு அம்சம் நாட்டுல உள்ளது. இதே மாதிரிதான் இந்த ரமணர்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்பார். ரமணர் வந்து அவர் பாட்டுக்க திடீர்னு ஞானமாகி வந்துட்டாரு. பட் இருந்தாலும் அவர்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது என்ன கேட்பாருன்னு சொன்னா, நான் நாம ஜபம் பண்ணிட்டு இருக்கிறேன், காலையில ஒரு மணி நேரம் பண்ணுவேன், சாயங்காலம் ஒரு மணி நேரம் பண்ணுவேன், இப்படி பண்ணா ஞானம் அடைஞ்சிடலாமா சாமின்னு கேட்கிறாரு. அப்போ ரமணர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நீ வந்து டைம் டேபிள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஞானம் அடையலான்னுலாம் ஒன்றும் கனவு காணாத, நீ வந்து அகோ ராத்திரம் பண்ணணும், ராத்திரி பகலுமா நீ அதை பண்ணினா தான் உனக்கு அது கிடைக்கும்ங்கிற மாதிரி அப்படி சொல்லிடுவார். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, எல்லாமே வந்து இந்த ஞானம் அடைகிறதுன்னு சொல்லி சொன்னா அவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம்ங்கிற மாதிரி எங்க பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கு. அதனால அதைத்தான் நம்மளும் நம்ப வேண்டியிருக்கு. இப்போ புத்தரை பற்றி நம்ம பேசிட்டு வந்தோம். புத்தரும் இதே மாதிரி தான் பயிற்சி முயற்சிகள் பண்ணித்தான் அதை அடையணுங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் அவர் வந்து பயிற்சி முயற்சிகளில் ஈடுபடுறார். எத்தனையோ குருநாதர்கள்ட்ட என்ன நல்லாமோ பயிற்சி, கடுமையான பயிற்சி. அவரை பற்றி சொல்லும் பொழுது அவர் என்னன்னு சொன்னால், அந்த நிறைய பயிற்சிகள் பண்ணி விரதங்கள் மேற்கொண்டனால நடக்கக்கூட சக்தி இல்லாத நிலையில் இருக்கிறார். அப்போ அவர் கூட என்னன்னு சொன்னால், ஏதோ ஒரு ஆற்றை கடக்கிறதுக்கு ரொம்ப கடும்பாடுபட்டதாக கூட இவர் அவருடைய வரலாறுல வருதுன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் எழுதியிருந்தார். எழுதி அந்த ஆற்றை பார்க்கறதுக்கு போனோம்னு சொன்னால் சின்ன கால்வாய் மாதிரி தான் இருக்குது. அந்த கால்வாயை கிடக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது ஆறுன்னு சொன்னாலும் அது ஒரு கால்வாய் மாதிரி தான். இது கிடக்கிறதுக்கு அவ்வளோ கிடக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு சொன்னா, உண்மையிலே அந்த அளவுக்கு உடலை வருத்தி அவர் பலவீனம் ஆயிருந்திருக்கிறார். அப்படி கடும்பாடுபட்டு கடும் முயற்சி பண்ணி ஒன்றும் கிடைக்கலங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் தியானங்களை பற்றி எல்லாருமே இந்த ஆன்மீகத்தில் சம்மந்தப்பட்டு வர்றவங்க எல்லாமே தியான பயிற்சிகள் இருக்கும், ஏதாவது தியானங்கள் பழகியிருப்பாங்க. அந்த தியானங்கள் பழகும் பொழுது நமக்கு சில அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பரவச நிலையாக ஒரு ஆனந்த நிலையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை நமக்கு கொடுக்கும். அப்போ நம்முடைய துக்கம் துயரங்கள் எல்லாமே மறைஞ்சு போயிடும். நாம நல்லா ஆனந்தமாக இருக்கமே, நிம்மதியாக இருக்கிறோமேங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரம் இருக்கும், இப்போ எப்படி அந்த ஆனந்த உணர்வு எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். இப்போ இதே மாதிரி தான் புத்தருக்கும் அப்படி நல்ல உணர்வுகள் வருது, அது போயிருது. அப்போ இதை வந்து என்ன பண்றதுங்கிறது அவருக்கு தெரியல. பண்ணி பண்ணி பார்க்குறாரு. பண்ணி பார்த்துட்டு பண்ணினதே திருப்பி பண்ணணும்னு சொன்னால் எந்த என்ன என்கரேஜ்மெண்ட்டு நமக்கு கிடைக்க போகுது? ஏன்னா சில நேரங்களில் வந்து எடுத்த இடத்துல நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். இப்போ ரெண்டாவது தடவை பண்ணும்போது முயற்சி பண்ணி திருப்பி விடாமல் படுக்கும்போது அந்த அளவு கூட குவாலிட்டியான அனுபவங்கள் கூட கிடைக்காது, கொஞ்சம் குவாலிட்டி குறைஞ்ச அனுபவங்கள் கூட கிடைக்கும். அப்போ அவருக்கு வந்து மனம் விட்டு போச்சு, இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம என்னெல்லாமோ பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி பார்த்துட்டோம், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு மனமடைஞ்ச நிலையில் அப்படியே போய் ஒரு மரத்தடியில் உட்கார். எதுவுமே பண்ணலை, இது வரைக்கும் எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு, இப்போ எதுவுமே பண்ணாமல் சும்மா போய் உட்கார்ந்துருக்கார். அவர் எதை தேடி வந்தார் அது தானாக கிடைக்கிறார். அப்போ அவருக்கு ஆச்சரியம், என்னடா நாம என்னெல்லாமோ பண்ணி பார்த்து கிடைக்காதது, எதுவுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துருக்கும் போது கிடைக்குதேன்னுட்டு சொல்லி சொன்னால் அது அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறார். ஆச்சரியப்பட்டு தனக்கு என்ன தான் நேர்ந்தது, தனக்கு என்ன தான் ஏற்பட்டதுன்னு சொல்லி தனக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணி பார்த்து பிறகு அவர் உபதேசங்கள் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ தான் என்னன்னு சொல்லி சொன்னால், ஆசையே துன்பத்துக்கு காரணம் ங்கிற மாதிரி அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது. யாரை கேட்டால், ஒரு சின்ன குழந்தைய கேட்டால் கூட
ஸ்கூல் புக்கிலே வந்துட்டு புத்தர் கண்டுபிடித்த மாபெரும் உண்மை என்னன்னா ஆசையே துன்பத்துக்கு காரணம். இன்னும் உண்மையிலே நான் புத்தர் கண்டுபிடிச்சது அது இல்லை, ஆனால் அவர் ஸ்டேட்மெண்ட் அப்படி சொல்லிட்டார். அது ஒரு வகையில் கரெக்டு தான். இப்படி இருந்தாலும் இதை சொன்னால் உடனே யாருமே ஆசையை துன்பது காரணம்னு சொன்னதுனால உடனே எல்லாருமே ஞானி ஆயிரும். அப்போ உண்மையிலே ஆனால் அவர் கண்டுபிடிச்சது என்னங்கிறது வேற. இப்போ இப்படி இது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்படி எல்லாருமே ஏதோ ஒரு எல்லா ஞானிகளை பார்த்தீங்கன்னாலுமே அவங்க என்னெல்லாமோ முயற்சி பண்ணுறாங்க, ஏதோ ஒரு கட்டத்தில் எல்லா முயற்சியும் தூக்கி போட்டுட்டு சும்மா உட்காரும்போது தானா அவங்க கண்டுபிடிக்க வேண்டியதை கண்டுபிடிச்சிடறாங்க. அது வரைக்கும் அவன் பண்ணின நிறைய பேர் என்னன்னு சொன்னால் அந்த முயற்சி தான் நான் இதை கடந்த என்னுடைய முயற்சியின் மூலமாக தான் அந்த நிலை எனக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லி இந்த முயற்சியும் அந்த விளைவையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கூட சிலவங்க பேசிடுறாங்க, சில முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் அடுத்தவங்களுக்கு சொல்லும் பொழுதும் அவங்க தியான பயிற்சிகள் அதுகளைத்தான் சொல்கிறாங்க. இப்போ புத்தருமே கூட என்னன்னு சொன்னால் எத்தனை விதமான தியானங்கள் அவருடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எண்ணம் எதாவதுன்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு பயிற்சி பண்ணி ஏதோ கிடைக்குங்கிற மாதிரி அந்த பயிற்சியையும் அந்த விளைவையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு தன்மையில் வந்துடுறாங்க. இப்போ நம்ம வந்து ஞானம்னா என்னன்னுட்டு சொல்லி நமக்கு நாமளே கேட்குறோமே சொல்லு. ஞானத்தை பற்றி நமக்கு ஒரு ஐடியா இருக்கும், இப்படி இருந்தால் அது ஞானம்னுட்டு ஒரு ஐடியா இருக்கும். உண்மையில் எப்படி அது என்ன அந்த ஐடியாவை நம்ம வச்சுருக்கணும். இப்போ சிலவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு என்ன நடக்குது, ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும், இப்படியெல்லாம் பல இதுகளையும் திரிகால ஞானின்ட்டு சொல்லிடுவாங்க. முக்காலத்தையும் உணர்ந்த ஞானின்ட்டு சொல்லி பேர் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற அதெல்லாம் சித்துக்கள் சக்திகள்னு சொல்லி சொல்கிறது. சித்துக்கள் சக்திகள் அடைகிறதுங்கிற மாதிரி ஒரு அமானுஷ்யமான ஒரு சாதாரண ஒரு சராசரி மனிதனால் செய்ய முடியாத ஒன்றை செஞ்சு காட்டக்கூடிய ஒரு அமானுஷ்யமான சக்தி, அந்த மாதிரி சக்தி அடைகிறது தான் ஞானம்ங்கிற மாதிரி அப்படி ஒரு தன்மையில் சொல்லுவாங்க. சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ நாங்கள்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆனந்த நிலை, இப்போ தியானங்கள் பண்ணுறது தான் நமக்கு வழிகாட்டிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த தியானம் பண்ணும் பொழுது ஒரு ஆனந்த நிலை கிடைக்குது, அது கிடைக்கும்போது நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம இதெல்லாம் அடைய வேண்டியது அடைஞ்சிட்டோமோங்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்குது. இது அப்படியே நீடிச்சுக்கிட்டு இருந்தால் போதுமேங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுது. அப்போ நாங்கள்லாம் என்னென்னு நினச்சிட்டோம்னு சொன்னால் எந்த ஒரு ஆனந்த அனுபவத்தை அடையிறோம், இதே அனுபவம் வந்து லைஃப் லாங்காக பிரேக் இல்லாமல் அப்படியே பிரவாகமாக அப்படியே பிரேக் இல்லாமல் இந்த ஆனந்த அனுபவத்திலேயே நம்ம எப்பவுமே இருந்தோம்னு சொன்னால் அதுதான் ஞானம். இப்போ ஞானம்னு சொன்னால் ஞானிகள் வந்து எப்பவுமே ஆனந்த போதையில் ஆனந்த அனுபவத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்க, அவங்க அதை விட்டு கீழே வரமாட்டாங்க, ஒரு பரவச நிலையில் அப்படியே இருப்பாங்கங்கிற மாதிரி ஒரு கற்பனை வச்சுக்கிட்டு தான் அதுக்காக முயற்சி பயிற்சிகள்லாம் பண்ணிட்டு. இப்படி வந்து ஞானங்கிறதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் சிலவங்க வந்து ஆன்ம கண்டுபிடிச்சிட்டா போதான் ஆன்மதான்னு தெரிஞ்சுக்கிட்டான்னா அதுதான் ஞானம். இப்போ நம்ம ஆன்மா சக்திகளெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்மாவை யாராலையுமே பார்க்க முடியாதுங்கிற மாதிரி அந்த சாஸ்திரங்களே சொல்லி, நீ ஆன்மாவை அறியணும்னு சொன்னால் பொறி புலன்களாலெல்லாம் அறிய முடியாது, ஆன்மாவைக்கே ஆன்மாவை அறிகிட்டு சொல்லி முடிச்சுட்டுருவான். பிறகு நம்ம ஆன்மானிட்டு ஒன்று இருக்கான்னுட்டே நமக்கு தெரில, பிறகு ஆன்மாவை கொண்டே ஆன்மாவை அறிகேன்னு சொல்லி சொன்னால் நம்ம எங்கே போய் எப்படி போய் சேர்க்குறது. ஆனால் அதையுமே ஆன்மாவை தெரிஞ்சால் ஞானம்னுட்டு சொல்லி அப்படி ஒரு கான்செப்ட் அதுவும் உள்ளாகுது. இதில் எதையாவது ஒன்றை பிடிச்சிக்கிட்டு எதையோ ஒன்றை தேடிக்கிட்டு போனோம்னு சொல்லி சொன்னால் அங்கே இப்படி தான் போயிட்டே தான் இருக்கணும், அப்படி இன்னொரு பாதை போயிட்டே இருக்கும், அது முடிவில்லாத பாதையாக. இப்போ அதே மாதிரி சக்திகள் சித்துக்கள் இதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலவங்க வந்த மாதிரி சக்திகள் அடைகிறது சித்துக்கள் அடைகிறதுங்கிற மாதிரி அப்படின்னு சிலதுகள்லாம் இருக்குது, அந்த இதுகளுக்கு சில பயிற்சிகள் பண்ணி தான் அடைய முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் ராமகிருஷ்ண பரமேஸ்வரர்கிட்டே அவர் எது கதை ஒன்று சொல்லுவார். ஒருத்தன் வந்து ஒரு சிஷியன் அவர் மாதிரிட்டான். அப்போ அவன் வந்து பழைய கொஞ்ச நாளாக அந்த சிஷ குருவை விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் ஏதோ வித்தைகள்லாம் கற்று தண்ணியில் நடக்கக்கூடிய ஆற்றலை அடைஞ்சிடுறான். அப்போ அவன் தண்ணி மேலே நடந்து வந்து குருநாதரை சந்திக்கிறான்.
அப்போ குருநாதர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்போ ஒரு அந்த காலத்தில் உள்ள லாங்குவேஜ் அது, நீ ஒரு காலனாவே கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓடக்காரன் உன்னை கொண்டு வந்து இந்த கா அந்த கரையிலேருந்து அந்த கரையிலும் விட்டுருவான். நீ 18 வருஷம் பயிற்சி பண்ணி ஒரு காலனாவுக்கு பிரயோஜனமான ஒரு விஷயத்தை தான் சம்பாதிச்சிருக்கிறான், இது ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறார். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சித்துகள்லாம் அடைகிறது, இந்த மாதிரி சக்திகள் அடைகிறது, இதுகள் எல்லாத்தையுமே இந்த ஆன்மீக உலகத்தை பொறுத்தளவில் பழிச்சு சொல்லிடுவான். ராமகிருஷ்ணன் ரொம்ப பழிச்சு சொல்லுவார். அப்போ எங்களுக்கெல்லாம் ஆரம்ப காலத்தில் வந்து இந்த மாதிரி நிறைய ஞானிகளை பற்றி அறிமுகம்லாம் கிடையாது. அப்போ ராமகிருஷ்ண பரமசரத்தோடைய நூல்கள் தான் அவைலபிளாக இருந்தது. அப்போ அவர் இதை படிக்கும் பொழுது நேச்சுரலாகவே எங்களுக்கு மாதிரி இந்த சக்திகள் அடையணுங்கிற மாதிரி எந்த எண்ணமே இல்லை. நம்ம ஒரு பயிற்சி பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம், தியானம் பண்ணி அதனுடைய விளைவாக இந்த சக்தி அடையணும், அந்த சக்தி அடையணும், சித்துக்கள் அடையணுங்கிற மாதிரிலாம் ஒரு எண்ணமே ஏற்படும். ஞானம் அடையணும், ஞானம் அடையணுங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம் இருந்துட்டு இருந்த வழிய சித்துக்கள் சக்தி மேலே எங்களுக்கு ஒரு ஆர்வமே இல்லாமல் போச்சு. ஆனால் நிறைய பேர் அப்படியும் போகிறாங்க. அந்த மாதிரி போகிறது வந்து அதுக்கு சில தியானங்கள், தவங்கள், முயற்சிகள் இதுலெல்லாம் கூட பண்ண வேண்டிய அவசியம். அதனால அதுவும் ஜஸ்டிஃபைபிள் ஒன்று தான். அது அந்த மாதிரி போகணும், அந்த மாதிரி போகணும்னு சொன்னால் அப்படி போகலாம். மற்றபடி வந்து ஞானத்துக்கும் தியானத்துக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. அது வந்து ரொம்ப லேட்டாக தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த பரவச நிலை, ஒரு ஆனந்த அனுபவ நிலை, இது வந்து நீடிக்கணுங்கிற ஒரு நோக்கம்தான் எங்களுடைய பயணத்தில் இருந்தது. நான் என்னுடைய இது எனக்குடைய நண்பர்கள் இப்படி ஒரு பெரிய வட்டாரம், பெரிய வட்டாரம் உண்டு. நாங்களே இந்த ஒரு ஆன்மீகத்தை நாங்களும் வந்து 40 வருஷம் இதுக்காக முயற்சி பண்ணுறோன்னு சொன்னால், அந்த முயற்சி உள்ளவங்கெல்லாம் பெரிய ஒரு கூட்டமாக சேர்ந்துடும். இப்படி பல ஊர்களிலேயுமே உள்ளவங்க கூட எங்களோட இணைஞ்சு அப்படியே முயற்சிகளை ஈடுபட்டு இருப்பாங்க. நாங்கள் எங்கேயாவது இப்படி சில முக்கியமான இடங்களுக்கு போவோம், மலைகளுக்கு போவோம், ஏதோ ஆசிரமங்களுக்கு போவோம், அங்கே அப்படியே இது போயின்னு இந்த எங்களுடைய முயற்சிகளையும் ஈடுபட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். அப்போ எங்களுடைய அனுபவம் என்னன்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாருமே அப்படி தான், அந்த ஒரு நல்ல தியானங்கள் பண்ணும் பொழுது ஒரு நல்ல அனுபவங்கள் கிடைக்கி, இந்த அனுபவம் வந்து தொடர்ந்து அப்படியே 24 மணி நேரம் நம்மளை நீடிச்சுக்கிட்டே இருந்ததுன்னு சொன்னால் இதுதான் ஞானம்ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் வச்சுக்கிட்டு இப்போ என்னுடைய முயற்சி நடந்துட்டு. அப்போ சில நாட்கள் வந்து அந்த மாதிரி சில முயற்சிகள் பண்ணும் பொழுது, இந்த நாங்களுடைய சத்சங்கங்கள் இதெல்லாம் பண்ணும் பொழுது இப்படி ஒரு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். அது சில நேரங்களில் மணிக்கணக்காக நீடிக்கும், சில நேரங்களில் நாள் கணக்காக நீடிக்கும், சில நேரங்களில் வாரக்கணக்காக கூட நீடிக்கும். அப்படியே ஆனந்த போதையில் இருந்துட்டு பிறகு ஒரு டைமில் பிறகு அது அப்படியே நம்மளை விட்டு போயிடும். போன உடனே அப்போ நம்ம ஞானத்தை விட்டு கீழே இறங்கிட்டோம், ஞானத்தை பிடிக்கலை, ஞானம் இன்னும் நமக்கு வந்து சித்தி ஆகலை. ஞானம் சித்தி ஆயிட்டுன்னு சொன்னால் 24 மணி நேரம் ஆனந்த போதையில் தான் இருக்கும். இப்படி ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருந்தது. அது ஒரு கட்டத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், என்னுடைய 50 வயசுக்கு மேலே நினைக்காது அந்த டைமில், அந்த ஆனந்த அனுபவம் அப்படியே வந்த அனுபவம், என்னை எனக்கு வந்த ஏற்பட்ட அனுபவம் வந்து என்னை விட்டு போகலை. வந்தது வந்தது தான்ட்டு சொல்லி பெர்மனண்டாக என்னுடைய செட்டில் ஆயிட்டு 24 மணி நேரம் ஆனந்தம் தான். நீங்கள் நைட்டில் படுத்து தூங்கி இருக்கிற தூக்கத்தில் கூட அது இருந்திருக்கும்னு நினைக்கேன். ஏன்னா தூக்கத்தில் எப்போ எழும்பினாலும் அதுதான் அந்த ஆனந்த அனுபவம் தான் இருந்துகிட்டே இருக்கும். 24 மணி நேரம் ஆனந்த அனுபவம், இது வந்து வாரக்கணக்கு மாதக்கணக்குன்னு சொல்லி ஒரு வருஷத்தையும் தாண்ட ஆரம்பிச்சிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. என்ன, நீங்கள் வந்து ஆனந்தத்தினுடைய கோட்டைக்குள்ளே இருக்கிறீங்க. உங்களை எந்த எதுவுமே எந்த பிரச்சனைகளுமே, 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், உங்களை நிலைகுலைய செய்கிற மாதிரி எத்தனை பிரச்சனை வந்தாலும் உங்கள் ஆனந்த அனுபவம் வந்து டிஸ்டர்ப் ஆகவே ஆகாது. நீங்கள் அந்த ஆனந்தமாக தான் இருப்பீங்க. ஓ, இது வந்து அடுத்தவங்களுக்கு ஃபீல், அடுத்தவங்களுக்கு பார்த்தாது கூட தெரியாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு துக்கமான இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அடுத்தவங்க வந்து நீங்கள் ஆனந்தமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி அவங்கெல்லாம் உங்களை தப்பாக நினைக்கிற அளவுக்கு இருக்காது. நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் ஆனந்தமாக இருப்பீங்களோ இல்லையே, நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு கூட இருக்கலாம், அந்த மாதிரி தான் இருப்பீங்க. நீங்கள் மட்டும் ஆனந்த பரவச நிலையிலே தான் இருப்பீங்க, எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது. உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல நிலை தான், அது ஒன்றும் மோசமான நிலை.
ஆனால் ஒரு வருஷம் கடந்ததுக்கு அப்புறம் தான் என்னாச்சுன்னு சொன்னால், அது மெல்ல மெல்ல அந்த ஆனந்த அனுபவத்தினுடைய சுயரூபம் என்னன்னுட்டு எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபீவர், எல்லாருக்குமே ஃபீவர்னா என்னன்னு தெரியும், உடல் முழுதும் அனலாக கொதிக்கும், ஒரு ஃபீவரிஷாக இருக்கும், ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும், இதுதான் நம்ம ஃபீவர்னு நமக்கு தெரியும். இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், இதை அப்படியே மாற்றிட்டீங்கன்னு சொன்னால், இது துன்பமான ஃபீவரை வந்து ஒரு இன்பமான ஃபீவர்னுட்டு வச்சுக்கிட்டங்களேன், உடல் முழுசும் வந்து ஒரு இன்பமான உணர்வோடு அது ஒரு பாயில் ஆகிட்டு இருக்குங்கிற மாதிரி வச்சுக்கணும். இது துன்பமான உணர்வோடு ஒரு பாயில் ஆகிட்டு இருக்கு, அது இன்பமான உணர்வோடு ஒரு பாயிலிங் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான். இது இன்ப, இது ஒரு எக்ஸ்ட்ரீம், அது ஒரு எக்ஸ்ட்ரீம். அப்போ அந்த மாதிரி உணர்வில் பாயில் ஆகிட்டு இருக்கும் பொழுது என்னன்னு சொன்னால், அது எந்த உணர்வாக இருந்தாலும் உள்ளே ஏதோ ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் அங்கே ஏற்பட்டுட்டு இருக்கு. அப்போ அதனுடைய விளைவாக தான் அந்த பாயிலிங் எல்லாம் நடக்கும். அது எப்படி வந்து துன்பமான ஒரு பாயிலிங்னால உடம்பு எவ்வளவு பாதிக்கப்படுதோ, இது அந்த அளவுக்கு வேகமாக பாதிக்கப்படலை, கொஞ்சம் மெல்ல மெல்ல தான் பாதிக்கப்பட்டது. ஆனால் நாளவட்டத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த உடலினுடைய ஆரோக்கியம் அப்படியே குறைஞ்சி போச்சு. ஏன்னா இது அந்த உடலினுடைய அந்த எனர்ஜி எல்லாத்தையும், இது அந்த நம்மளுடைய தேவையான எனர்ஜிகளெல்லாம் நிறைய எடுத்துது. அப்போ பசி எல்லாமே இருக்காது, சரியாக இது பண்ண முடியாது, நிறையா சோர்வு அது இது இந்த மாதிரி ரொம்ப பலகீனமான நிலைக்கு போயிட்டு. அதுக்கப்புறம் தான் என்னன்னு சொல்லி சொன்னால், எனக்கே வந்து இந்த இந்த ஆனந்த உணர்வு மேலே ஒரு ஒரு தப்பு அபிப்பிராயம் ஏற்படுற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்போ இது சரியில்லையே, இதோ இது கேள்வி கேட்குற அளவுக்கு இது குவஸ்டினபிள் மேட்டர் ஆகி போச்சுதாங்கிற மாதிரி ஆயிட்டு. பிறகு நமக்கே தெரியுது, சரி இதுதான் நம்மளை பாதிச்சிருக்கு, இதுலேருந்து நம்ம வெளியே வந்தால் தான் முடியுங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை வந்து யாரையும் கேட்டால் யாருக்குமே வந்து நம்ம நிலையை தான், ஆனந்த நிலையை தான் உயர்வாக சொல்கிறாங்க ஒழியே, அதுலேருந்து வெளிவரணுங்கிறத யாருமே சொன்ன மாதிரி இல்லை. எங்கேயுமே நான் கேள்விப்பட்டது, நூல்கள்லையும் கேள்விப்படலை, நம்ம நண்பர்கள்ட்டையும் கேள்விப்படலை, எந்த ஞானிகளுமே எதுவுமே சொன்ன மாதிரியும் இல்லை, எங்கேயுமே சொல்லலை. அப்போ ஆனால் இது நிதர்சனமான உண்மையாக இருக்குது, நம்ம கண் இது வந்து அனுபவிக்கிற உண்மையாக இருக்குது. இந்த பரோசனையிலிருந்து வெளியே வந்தால் தான் நம்ம நம்மளை காப்பாற்றிக்கிட முடியுங்கிற மாதிரி ஒரு நிலையில், பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கும் முயற்சி பண்ணி கொஞ்சம் இது பண்ணி தான் மெல்ல மெல்ல அதிலிருந்து பிறகு வெளியே வந்தேன், வெளியே வந்து தரையிறங்கியாச்சு. இப்போ நாம் வந்து அதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால், அந்த பரோசனையில் வேணும்னு சொல்லி பயிற்சி பண்ணோம், பரோசனையில் அடைகிறது தான் வாழ்க்கையினுடைய இலக்குன்னு நினச்சிக்கிட்டோம். ஞானம்னாலே இந்த பரவச நிலையில போய் நம்மளை கொண்டு சேர்க்கறது தான் ஞானம்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம். இப்போ அந்த இது அந்த முடிவுக்கு நம்மளால் வர முடியல, அந்த முடிவை நாமளே அது சரியில்லைங்கிற மாதிரி அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதை நோக்கி எந்த பயிற்சியும் பண்ண முடியாது. இப்போ நாம் வந்து தரையிறங்கி ஒரு சராசரி மனிதனாக நிற்கிறோம். இப்போ அடுத்த நம்ம என்ன பண்றது, ஆன்மீகம் பேர்ல பண்றதுக்கு எதுவுமே தெரியல, என்ன பண்ணனே தெரியல. அது வரைக்கும் என்னன்னு சொன்னா, எந்த பிரச்சனையும் என்னை பாதிக்கல, நான் வந்து ஒரு ஆனந்தமான ஒரு கோட்டைக்குள்ள இருக்கேன், அந்த கோட்டையை தகர்த்துட்டு யாராலையும் வர முடியாது. நீங்க வந்து சில புராண கதைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஒரு இதை காட்டுவாங்க, ஒருத்தர் தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அந்த தவத்தை குலைக்கிறதுக்காக யாராவது வந்து ஏதோ ஒரு அம்பு ஏற மாதிரி ஐயுவாங்க. அப்போ அவரை சுற்றி அது ஒரு மலராக சொறிகிற மாதிரி அது வரும். இப்போ இதே மாதிரி என்ன சொன்னால், எந்த அனுபவங்கள் நமக்கு ஏற்பட்டாலும், எவ்வளோ துக்கமான சம்பவங்களாக இருந்தாலும், அது நமக்கு ஒரு ஆனந்தத்தை தான் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஒழியே, அது நமக்கு எந்த பாதிப்புமே ஏற்படுத்தாது. அப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அதெல்லாம் விட்டு வந்தாச்சு. இப்போ நமக்கு வந்து ஒரு சாதாரண பிரச்சனை கூட நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அது வரைக்கும் நம்ம ஒரு பாதுகாப்பில் இருந்தோம், அந்த ஆனந்தத்தினுடைய பாதுகாப்பில் இருந்தோம். இப்போ ஆனந்தத்தை நாமளே அடித்து துரத்தி விட்டோம். இப்போ நிராயுத பாணியாக இருக்கிறோம், யார் வேணாலும் நம்மளை நம்மளை தாக்கிக்கிடலாங்கிற மாதிரி ஒரு நிராயுத பாணியாக வந்து நின்றுருக்கோம். இப்போ அந்த நேரத்தில் ஒரு சின்ன பிரச்சனை கூட நம்மளை தாக்க ஆரம்பிச்சிட்டு,
அப்ப நமக்கு இதுக்கு என்ன, எதுக்கு அடுத்தாப்புல என்ன கட்டு என்ன பண்ணணுங்கிறதும் தெரியல. ஆன்மீகமே ஒரு கன்ஃபியூஸ் ஆகி போய் ஒரு ஒரு குழப்ப நிலையில அப்படியே உட்காந்துக்கிட்டு தேடிட்டு இருக்கோம். நமக்கு பதில் சொல்றதுக்கு யாருமே இல்லை. இப்போ இந்த நிலையில தான் என்னன்னா, ஒரு சாதாரண பிரச்சனை ஏற்பட்டது. அந்த சாதாரண பிரச்சனையில ஒரு மனவேதனை ஏற்பட்டது. அந்த மனவேதனை ஏற்படும் பொழுது அப்போ என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த மனவேதனைனா நம்ம வந்து எப்பவுமே நம்ம மனசை ஒரு நல்ல ரம்யமான சூழ்நிலையில வச்சுட்டு இருக்கணும், ஒரு நல்ல நிலையில வச்சுட்டு இருக்கணும்ங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பினுடைய பின்னணியில தான் நம்ம எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அன்னைக்கு என்ன தோணிச்சதுன்னு சொல்லி சொன்னா, நம்ம மனதை வந்து ஒரு நல்ல நிலையில வைக்கணும்னே எந்த முயற்சியுமே பண்ண வேண்டாம். அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும் பண்ணுவோம்ங்கிற மாதிரி ஒரு ஒரு முடிவு எடுத்து ஒரு நிம்மதியான ஒரு நிலைக்கு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஏற்படும். அப்போ அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்போ நாம் எடுத்த முடிவு சரிதானேங்கிறத உறுதிப்படுத்துகிற மாதிரியே பல அதுக்கப்புறம் உள்ள ஆராய்ச்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கப்புறம் எல்லா ஞானிகளுமே அவங்கள அறியாமல் இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறாங்கங்கிறத சென்ஸ் பண்ண முடியுது. பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் அதை சரியாக புரிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், சாஸ்திரங்கள் எல்லாமே இதைத்தான் சொல்லுதுங்கிறதும் அதுக்கப்புறம் தான் நமக்கு புரிஞ்சுது. எல்லாருமே வந்து என்ன செய்யணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத பற்றி ஒரு தெளிவான ஐடியா இல்லாமல் எப்படியோ தாறுமாறாக பண்ணி எங்கேயோ ஒரு இடத்துல அதை கண்டுபிடிச்சிட்டாங்கங்கிற மாதிரி தான் அந்த இதுகள் தெரிஞ்சது. இப்போ நமக்கு என்ன தெரியணும் அதை தெரிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வாழ்க்கையே வந்து ஒரு ஒரு சுலபமான ஒரு வாழ்க்கையாக மாறி போயிட்டுது. அப்போ ஞானம்னா இதுதாங்கிறது நமக்கு தெரிஞ்சது. இப்போ நம்ம புத்தரை பற்றி பார்த்தோம். புத்தர் உண்மையிலே என்ன கண்டுபிடிச்சார்? ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருந்தார். எல்லா முயற்சியிலும் கைவிட்டுட்டு சும்மா இருந்த நிலையில் அவருக்கு என்ன நிகழ்ந்தது? இப்போ உண்மையிலே அது வரைக்கும் என்னன்னு சொன்னால், அது வரைக்கும் அவருடைய மனசை இயக்கி என்னதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ என்ன பண்ணிட்டார்னு சொன்னால், நம்முடைய மனது வந்து அது அதுவாக இயங்குறதுக்கு அமைதி இடம் கொடுத்து. அப்போ நம்முடைய மனது வந்து நாம இயக்குறது வேற, அது அதுவாக இயங்குறது வேற. அப்போ அந்த அதுவாக இயங்குறத வந்து அதில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால், நம்முடைய மனசு வந்து அதுவாகவே இயங்கும். இப்போ நம்ம வந்து ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த மனசை வந்து இப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கணும்னு சொல்லி இந்த மனசை டிசைன் பண்ணுறதுல தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா போராட்டங்களுமே அமைஞ்சிருக்கு. இந்த மனசை வடிவமைக்கிற வேலையை நம்ம விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால், அந்த மனசே வந்து அதோடைய சுயநிலைக்கு போயிருது. அது அதுவாக இயங்க ஆரம்பிச்சிருக்கு. நாம் இயக்கிற வேலையை விட்டுட்டு அது அதுவாக இயங்குறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அது அதுவாக இயங்குறது சேங்கிச்சுன்னு சொல்லி சொன்னால், இதை நம்ம சாஸ்திரங்களை என்ன சொல்லி சொன்னால், லிபரேஷன் சொல்லி சொல்லுவோம். முக்தி மோட்சம் லிபரேஷனுங்கிற பேரில் மனது வந்து சுதந்திரமாக அதுவாக இயங்குறத வந்து முக்தி மோட்சம் லிபரேஷனுங்கிற மாதிரி பேர் சொல்லுவோம். ஞானங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், அதுக்கு உதவியாக இருக்கிறத ஞானம்னு சொல்லுவோம். நம்ம சாஸ்திரம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம அனுபவத்துக்கு அப்புறம் நம்ம சாஸ்திரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம அனுபவத்துக்கு புரந்திரமாக தான் எல்லா சாஸ்திர விளக்கங்களும் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஞானங்கிறது வேற ஒன்றுமே இல்லை, ஒரு கண்டுபிடிப்பு தான். நமக்கு அங்கே எந்த வேலையுமே இல்லைன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டோம்னு சொன்னால், அதுக்கு பேர் வந்து ஞானம். இந்த கண்டுபிடிப்பை நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம் அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சாலும் சரி, அல்லது ஏதாவது ஒன்றும் முயற்சி பண்ணி எனக்கு ஒன்றும் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் முடிவுக்கு வந்தாலும் சரி, மொத்தத்தில் வந்து உங்கள் மனசை நிர்வாகம் பண்ணுறதுக்கு மனசை செயல்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு வேலையுமே இல்லை. நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் மன இயக்கம் வந்து சுதந்திரமாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஞானங்கிறது இப்போ ஒரு கண்டுபிடிப்பு. ஏன்னா இது நம்ம என்ன இல்லாமல் ஆராய்ச்சி பண்ணி எப்படி இல்லாமல் கண்டுபிடிச்சு தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுனுடைய எல்லை முடிவோட என்னன்னு சொன்னால் விடுதலைன்னு செலிப்ரேஷன்னு சொல்லி சொல்கிறோம்.
அந்த லிபரேஷனை வந்து கூட நம்ம முயற்சினால கொண்டாட வேண்டியதில்லை. நீங்க முயற்சினால எதை கொண்டாந்தாலும் அது உங்களோட போயிடும். அதனால இதுக்கு முயற்சி தேவையில்லை. லிபரேஷன் வந்து ஏற்கனவே இருக்கு. நம்ம மனசு எப்பவுமே சுதந்திரமா தான் இயங்கிட்டு இருக்கு. நாம என்ன பண்ணிடறோம்னு சொன்னா, நீ இப்படித்தான் இயங்கணும், இந்த அனுபவம் தான் உனக்கு வேணும், இந்த அனுபவம் வேண்டாம்ங்கிற மாதிரி நாம் அதை வந்து அதை டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த டிசைன் பண்ணுறதுனால என்ன ஆயிருக்குன்னு சொல்லி சொன்னால், அந்த டிசைனிங் தகுந்த மாதிரி அது கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சு எதோ ஒன்று பண்ணுது. அப்புறம் டிசைனிங்லேருந்து அது இது விடுபட்டு இப்போ இது வந்து நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் இருந்து நமக்கு ஒரு வேலையுமே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை விட்டுடலாம். விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த மைண்ட் வந்து மன இயக்கம் வந்து லிபரேஷனுக்கே போயிடும். இப்போ இதில் வந்து ஏன் இந்த இத்தனை குழப்பம் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம ஆன்மீகத்தில் வந்து இந்த சித்துக்கள் சக்திகள்ங்கிற மாதிரி உள்ள அம்சங்கள் வந்து இணைஞ்சதுனால தான் இதில் உள்ள பிரச்சனை. தியானம் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சக்தி அடையணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி ஞானத்தினாலலாம் சக்தியெல்லாம் அடைய முடியாது. அதுக்கு நீங்கள் ஏதோ தியானங்கள் தவங்கள் இதெல்லாம் பண்ணோம், பண்ணி எதே ஒன்றும் பண்ணி எதே ஒன்றும் அடையணுங்கிற மாதிரி ஒரு முயற்சி பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி சித்துக்கள் சக்திகள் அடையிறது. இப்போ அதை தான் வந்து யோகான்னு சொல்கிறது. யோகாவையும் ஞானத்தையும் இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது வந்து இணைஞ்சு கிடக்குறது. இப்போ நீ யோகாவை வந்து நீங்கள் பிரித்து விட்டுட்டீங்கன்னாலே போதும், உங்களுக்கு ஏதாவது சக்தி அடையணும், ஏதாவது வேறு ஏதாவது ஒரு ஒரு ஏதாவது ஒரு தகுதி அடையணும், நீங்கள் ஏதோ ஒரு மனசளவுலையோ அல்லது உடல் அளவுலேயோ ஏதோ ஒரு தகுதி அடையணும்னு சொன்னால் நீங்கள் யோகா பண்ணலாம், தியானங்கள் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஞானத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஞானங்கிறது நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், நீங்கள் ஒரு வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு, எனக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு பேர் ஞானம். அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த முக்தி வந்து இது இயற்கையாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், தியானங்கள் பண்ணுறதுனால யோகாலாம் பண்ணுறதுனு சொன்னால் நம்ம மனசை வந்து ஒரு லயப்படுத்தி ஒரு கட்டி போடுறோம். நம்ம அடுத்த செஷனில் வந்து இந்த மனோ லயம்னா என்ன, மனோ நாசம்னா என்னங்கிற பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவோம். இப்போ இதெல்லாமே வந்து உண்மையிலே ஞானத்துக்கும் மனோலயத்துக்கும் சம்மந்தமே இல்லை, லிபரேஷனுக்கும் மனோலயத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அதெல்லாம் எல்லா லயங்களும் கலைஞ்சி போகிற ஒரு சுதந்திரமான நிலை. இந்த லயங்கிறதெல்லாம் ஒரு கட்டி போடுறது, ஒரு உரைநிலை மாதிரி உள்ளது. இப்போ நம்ம மனசு ஏற்கனவே லயம் ஆகிட்டு தான் இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு உங்கள் முன்னால் ஒரு பெரிய மரம் இருக்குது, ஒரு அரச மரம் இருக்குது, நீங்கள் அதை பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அரச மரம் தான்ட்டு புரிஞ்சுக்கிடுறதுன்னா என்ன, அதனுடைய ஃபிலாசபிக்கல் ஆஸ்பெக்ட் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் உங்கள் மனசே ஒரு வினாடி அந்த அரச மரமாகவே மாறிடும். இதுக்கு பேர் தான் மனோலயம்னு சொல்கிறது. அந்த மனசு வந்து அந்த எந்த பொருளை நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த பொருளாகவே வடிவெடுக்கிறதுக்கு பேர் மனோலயம். ஒரு வினாடி அப்படியே நிற்குது, நீங்கள் அதை புரிஞ்சுக்கிடுறீங்க. பிறகு அந்த இதில் பிறகு அடுத்தது நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்க, மனசு இதிலிருந்துக்கு மாறி அடுத்ததுக்கு போயிடும். இப்படி மனசு எந்த வடிவம் எடுக்கிறீங்களோ அதிலிருந்து கலைஞ்சி போகிறது வந்து மனோநாசம். வடிவெடுக்கிறது மனோலயம், வடிவுல இருந்து விடுபடுறது மனோநாசம். இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த யோக சாதனைகள் அத்தனையுமே இந்த மனோலயத்தை பேஸ் பண்ணி தான் நடக்குது. இந்த மனோலயம் வந்து எதுக்கு தேவைன்னு சொன்னால், சாதனைகள் சக்தி அடைகிறதுக்கோ ஏதோ ஒன்று அடைகிறதுக்கோ அது தேவை. அதுக்காக முயற்சி பண்ணலாம், பயிற்சி பண்ணலாம், என்ன வேணாலும். ஞானத்துக்கும் முக்தி அதுதான் வந்து ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த நிலை. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்மீகத்துக்கு நின்றுன்ட்டு கிடையாது. நிசர்கத்தை தான் சொன்ன மாதிரி நீங்கள் வாழ்கிறதுக்கு தகுதியே அதுதான். உண்மையிலே நீங்கள் அப்போ தான் வாழ ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் ஞானம் லிபரேஷன் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம கான்செப்டுக்கு வந்ததுக்கு பிறகு ஏகப்பட்ட ஞானிகள் உருவாயிருப்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் என்னச்சுன்னா, யாரோ ஒருத்தர் கோடியில் ஒருத்தர் தான் ஞானம் அடையாது ஞானம் அடைகிறாருன்னு சொல்லும் பொழுது ஞானங்கிறது ஒரு எட்டா கனியாக தான் இருக்கும். இப்போ வந்து என்னமோ ஒரு காலத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், எந்த வேலைக்கு செஞ்சாலும் நீங்கள் ஞானம் அடைஞ்சிருக்கியா, ஞானம் அடைஞ்சிருந்தா தான் இந்த வேலைக்கு தகுதின்னு சொல்கிற அளவுக்கு கூட இன்னும் ஒரு காலம் வர்றதுக்கு வாய்ப்பு. ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன், நீ இந்த பதவிக்கு வரணும்னு சொன்னால் பேசிக் குவாலிஃபிகேஷன் நீ ஞானம் அடைந்திருக்க வேண்டும்ங்கிற மாதிரி கூட வைக்கலாம். ஏன்னா அது வந்து நம்ம எட்டா கனியே கிடையாது.
இவன் நம்ம வந்து எல்லாருமே வந்து இங்க என்னன்னா இங்க ஒன்றும் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை, நீங்க மனசை வடிவமைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும், மனசு லிபரேஷனுக்கு போய் அந்த நிலையில நீங்க வந்து இது வந்து நம்ம வாழ்க்கைக்கு உரதமானது கிடையாது. நீங்க இந்த நிலையில இருந்துட்டு உங்க வாழ்க்கையினுடைய அத்தனை கடமைகளையும் நீங்க நிறைவேற்ற, நம்ம அகத்துல தான் நமக்கு வேலை இல்லையே ஒழிய புறத்துல நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம தான் செய்யணும். இப்போ இதைத்தான் நம்ம வந்து நம்ம ஈவினிங்கில் நான் இன்னொரு செஷன் எடுக்க போகிறேன். அந்த ஈவினிங் செஷனில் இந்த அகம்னா என்ன, புறம்னா என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இன்னைக்கு காலையில் உள்ள செஷன் வந்து ஞானம்னா என்னங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா இங்கே வந்து ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் ஞானி தான். அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் வடிவமைக்க வேண்டிய வேலையிலிருந்து நீங்கள் விடுபட்டுருக்கீங்க. உங்களை வடிவமைக்கிற வேலையிலிருந்து நீங்கள் விடுபட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்கள் மனசு சுதந்திரமாயிருது. ஏன்னா உங்கள் மனசை நீங்களே தான் தடை பண்ணி அதை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் டார்ச்சர்லேருந்து விடுபட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது சுதந்திரமாயிருது அவ்வளோ. அப்போ இந்த ஞானத்தை அடைகிறது தான் நம்முடைய பிரதானமான ரோல். அது அதை தெரிஞ்சதுக்கு பிறகு நாம் வந்து இப்போ சிலவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ புத்தரை கூட எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவர் நான் ஞானம் அடைஞ்சவர் தான், இருந்தாலும் அவர் வாழ்க்கையை வெறுத்து வாழ்க்கை வேண்டான்னுட்டு சொல்லி விட்டுட்டாரு. விட்டுட்டு இப்படியே அவர் சன்னியாசி இது தர்மத்தில் போய் நிறைய சன்னியாசிகளை உருவாக்குறதுங்கிற மாதிரி அப்படி மடங்களை அமைச்சிட்டு அப்படி போயிட்டார். இப்போ நாம் என்னன்னு சொல்கிறோன்னு சொன்னால், அந்த மாதிரிலாம் வேண்டியதில்லை. நீங்கள் வந்து அந்த ஞான நிலையிலே இருந்துக்கிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாத்தையுமே நீங்கள் செய்யுங்க மாதிரி. இப்போ கீதையில் கூட சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீங்கள் வந்து போர்க்களத்தில் சொல்கிறாங்க, நீ போர் புரி, போர் புரியறதுலாம் விலக வேண்டாம், நீ ஞானியாக இருந்துக்கிட்டே போர் புரியுங்கிற மாதிரி, அந்த அளவுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கிற மாதிரி. அது கடமைக்கு குறுக்க ஞானமோ லிபரேஷனோ கிடையாது, அதனால் அதுக்கு உறுதுணையாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்மளோட தொடர்பு உள்ளவங்க நிறைய பேர் வந்து அந்த வேலைகள் எத்தனையோ வேலைகளில் இருந்திருப்பாங்க, அவங்க சில பிஸ்னஸ்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. பண்ணும் பொழுது அவங்களுக்கு நிறைய ஒரே இழுபறிகளில் இருக்கும் பொழுது அந்த பிஸ்னஸ் கூட சரியாக பண்ண முடியாமல் இருக்கும். இப்போ மனசு வந்து நல்லா ஆன பிறகு இப்போ அவங்க பிஸ்னஸே நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி அவங்க வேலைகளில் இருக்கிறவங்க அந்த வேலையுமே நல்லா பார்க்குற அளவுக்கு, அடுத்தவங்களுக்கு பாராட்டுற அளவுக்கு, நல்ல ஒரு எபிலிட்டியோட பார்க்குற அளவுக்கு கூட வந்துருக்கு. அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு மனிதனுடைய ஒரு மனோரீதியான ஒரு ஆரோக்கியமான நல்ல அது வந்து உங்களுக்கு எல்லா செயல்களுக்கும் உதவியாகவும் அது அமைஞ்சு போயிடும். அதனால் அதுக்கு ஆதாரமான ஞானம்னா என்னங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை ஞானம் அடைஞ்ச நிலையிலே லிபரேஷனும் தானாகவே வந்துடுது. அதனால் ஞானம்னா என்ன, லிபரேஷன்னா என்னங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிடுறதுக்காகத்தான் நம்ம அந்த முதல் செஷன் வச்சுருக்குறோம். இதுதான் வந்து இதனுடைய விரிவாக்கமாக தான் நம்ம மற்ற செஷனில் உள்ள எல்லா இதுகளுமே இருக்குது. அதனால் நீங்கள் புரிய வேண்டிய அம்சம் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம அகத்தை பொறுத்தளவில் மனதை பொறுத்தளவில் அது இயற்கையாக இயங்குறது தான் கரெக்டு. நாம் செயற்கையாக ஒன்றுமே பண்ண தேவையில்ல. நம்ம ஞானங்கிறது இவ்வளோ தான், இவ்வளோ ஒரு சாதாரண விஷயம்தான், அது ஒரு அசாதாரணமான ஒரு அமானுஷ்யமான விஷயமே இல்லை. மனசுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டிய ஒரே விஷயம்தான். நமக்கு அங்கே நாம் அதை வடிவமைச்சு இது இப்படி வேணும், இந்த உணர்வோடு இருக்கணும், இந்த உணர்வு வரக்கூடாது என்று சொல்லி நம்மளை செலக்ட் பண்ணி நம்மளை டிசைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதெல்லாம் வந்து ஒரு கீழான நல்லது. நாம் நம்மளை சுதந்திரமாக விடுறது தான், அதை இயற்கையாக விடுறது தான் சரியான நல்லங்கிற ஒரு முடிவுக்கு வர வேண்டியது தான் நம்ம ஞானம்னுட்டு நம்ம சொல்கிறோம். அதனால் அதை நீங்கள் உங்களுடைய ஆராய்ச்சிக்கு நீங்கள் எடுத்துங்க. நாம் இதை உறுதிப்படுத்துகிற மாதிரி இதில் உள்ள நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. இன்னும் இதுலேயும் நிறைய டெக்னிக்ஸ் நுணுக்கங்கள் இதெல்லாமே இருக்குது. அதை நம்ம வந்து இந்த வரக்கூடிய செஷனில் நம்ம பார்ப்போம். ஆனால் நீங்கள் புரிய வேண்டிய ஒரே அம்சம் என்னன்னா, இப்போ இன்றைக்கி காலையில் உள்ள இந்த ஒரு செஷன் தான், இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே புரிஞ்ச மாதிரி தான். இதை புரியறதுக்கு உதவியாக தான் நம்ம மற்ற செஷன் அமைப்போகுது. அதனால் நாம் இதை நீங்கள் உங்களுக்குள்ளே உள்வாங்கிடுங்க. நம்ம மாலையில் தான் நம்ம இந்த அகம் புறம்னுட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த அகம் புறம்ங்கிறத பார்த்ததுக்கப்புறம்தான் அதில் அந்த கேள்வி கேட்டால் நல்லாயிருக்கும். அதனால் இப்போவே நீங்கள் கேள்வி கேட்குறதோட அந்த அகம் புறம் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுடைய கேள்விகளை கேட்புங்க.
அது நம்ம மத்தியானம் நம்ம வந்து அகம்புறத்தை எடுத்துட்டு அதுலேயும் நம்ம கேள்வி பதில் செஷனும் நம்ம வச்சுருக்குறோம். ஈவினிங் வந்து 6 மணிக்கு நான் வந்து வர்றேன். எல்லாருமே கொஞ்சம் அந்த டைமில் கரெக்டாக வந்துடுங்க. இப்போ ஒரு பிரேக் சொல்லுவாங்க, பிரேக்கு முடிச்சுட்டு அடுத்தப்ப நம்ம சந்திரசேகர் ஐயா வந்து அந்த மனோலயம் மனோநாசம்ங்கிறத பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க. அனைவருக்கும் நன்றி. ஸோ அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. ஸோ நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சரி.